वेलकम स्टूडेंट्स इनकी वीडियो नम्बर फर्स्टा कॉन्स्टलेशन पाकल नईट टाइम नम्बर अर्थ स्कै पाकोद सब स्टार्स कनेक्ट पड़ी पातम अब और पैटर्न मारे डे टाइम क्लाउड्स पाकोद और सब पैटर्न मारे डॉग मारे रैबिट मारे और सब पैटर्न मारे अदमारी नईटे वो स्टार्स नम्बर कनेक्ट पड़ी पाकोद और पैटर्न मारे अदरता वो कॉन्स्टलेशन इोल ஸ்டார் இருக்குன்னு வெச்சுக்கோங்க இந்த ஏல் ஸ்டாரை நம்ம கனெக்ட் பண்ணி பாக்கும்போது ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கு சோ இதுதான் வந்து கான்ஸ்டலேஷன்ஸ் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனியன் வந்து மொத்தம் 88 கான்ஸ்டலேஷன்ஸ் வந்து கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க தட் கவர்ஸ் தி என்டையர் செலஸ்டியல் ஸ்பியர் many of old constellations க்கு வந்து greek or latin names வந்து இருக்கு அதுல 10 இதுக்கு வந்து mythological character உடைய name இருக்கு அதாவது புராண கதையில வரக்கூடிய அந்த character உடைய name வந்து the constellations the star உடைய pattern க்கு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க இதுல ursa major அப்படிங்கிறது என்னன்னா சப்தரிசி மண்டலம் இந்த ursa major அப்படிங்கற அந்த constellation தான் வந்து இருக்குறதுலயே பெரிய constellation அதுல 7 bright stars வந்து இருக்கு அந்த ஸ்டார்ஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த உர்சா மேஜர் this 7 bright star is known as a big dipper இந்த ஒவ்வொரு ஸ்டாரியுமே வந்து சேஜஸா வந்து சொல்றாங்க இந்தியன் ஆஸ்ட்ரோனமில சேஜஸ்னா முனிவர்கள் சோ இந்த 7 bright starமே வந்து 7 sages இந்த உர்சா மேஜர் அப்படிங்கற இந்த லார்ஜ் கான்ஸ்டலேஷன் தான் இட் கவர்ஸ் தி லார்ஜ் பார்ட் ஆஃப் தி ஸ்கை उर्सा माइनर अभी उर्सा मेजर सेवन स्टार्स पातम इतलियों सेवन स्टार्स नम्बर वो बिग डिपर लिटिल डिपर अब उर्सा माइनर वो लैटिन लिटिल बियर अब अर्थम இந்த உர்சா மைனர் அப்படிங்கற அந்த கான்ஸ்டலேஷன் வந்து நார்தர்ன் ஸ்கைல வந்து லைஸ் ஆயி இருக்கு நெக்ஸ்ட் போல் ஸ்டார் அப்படினா என்னன்னு பார்க்கலாம் திஸ் இஸ் a போலாரிஸ் அதாவது துருவா அப்படினு சொல்றோம் இப்போ உர்சா மேஜரும் உர்சா மைனரும் இருக்கு அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் வந்து போல் ஸ்டார் வந்து லை ஆயிருக்கு இட் லைஸ் வித் இன் திஸ் கான்ஸ்டலேஷன் ஓரியன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாரோட பேட்டர்ன் தான் ஒரு கான்ஸ்டலேஷன் தான் அது பார்க்கறதுக்கு ஹண்டர் மாதிரியே இருக்கும் அந்த ஹண்டர் மாதிரி இருக்கிறதுனால ஓரியன் அப்படிங்கிறது நேம் வந்து வச்சிருக்காங்க அது கிரீக் மைத்தாலஜியில வந்து வருது அந்த நேம் அந்த ஓரியன் அப்படிங்கிற கான்ஸ்டலேஷன்ல வந்து 81 ஸ்டார்ஸ் வந்து இருக்கு அந்த 81ல 10 பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஃபெயிண்டா இருக்கும் அதாவது ரொம்ப டல்லா இருக்கும் மத்ததெல்லாம் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு தெரியும் too faint to be seen with the naked eye நம்ம naked eyeல நம்மால பார்க்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப ஃபெயிண்டா இருக்குன்னு சொல்றாங்க வருஷத்துல டிஃபரண்ட் டைம்ஸ்ல பார்த்தோம் அப்படினா ஸ்கைல வந்து டிஃபரண்ட் டிஃபரண்ட் கான்ஸ்டலேஷன்ஸ் நம்மால பார்க்க முடியும் இது எதனால டிஃபரண்ட் டிஃபரண்ட் கான்ஸ்டலேஷன்ஸ் நம்மால பார்க்க முடியுதுன்னா எர்த் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்குிறதுனால இந்த ஸ்டாரோட பேட்டர்ன் பாக்கும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி காட்டும் ஸ்கைல unlike galaxy constellations are mere optical appearance இது வந்து ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது கேலக்ஸில ஸ்டார்ஸ் வந்து எல்லாமே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா தான் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பவுண்ட் ஆகி இருக்கும் அண்ட் தட் கான்ஸ்டியூட் அ சிஸ்டம் கான்ஸ்டலேஷனில் வந்து ஒரு ஸ்டார் தான் பக்கத்தில் இருக்கும் இன்னொரு ஸ்டார் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் ஆனால் எல்லாமே வந்து ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம அதுவும் எர்த்துலேருந்து பார்க்கறதுனால எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒரு ஸ்டாருக்கும் இன்னொரு ஸ்டாரும் வந்து ரொம்ப தள்ளி தள்ளி தான் இருக்கும் கான்ஸ்டலேஷனில் ஸ்டார் பத்தி பார்க்கலாம் ஸ்டார் அப்படிங்கிறது லுமினஸ் ஹெவன்லி ஆப்ஜெக்ட் அதாவது ஸ்கைல பிரசன்டா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் அது வந்து பிரகாசமா இருக்கும் லுமினஸ் அப்படின்னு அர்த்தம் தட் வில் ரேடியேட் எனர்ஜி எனர்ஜியை வந்து இந்த ஸ்டார் ரிலீஸ் பண்ணுது நம்மளோட வெறும் கண் மூலியமா நம்மளால 3000 ஸ்டார்ஸை வந்து நைட் டைம்ல ஸ்கைல பார்க்க முடியும் அண்ட் மெனி மோர் வந்து பார்க்க முடியாத டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார் அப்படிங்கிறது பூமியிலேருந்து ரொம்ப தொலைதூரத்தில் லொக்கேட் ஆகியிருக்கு இட் இஸ் ரிமோட்லி லொக்கேட்டட் அண்ட் பார்க்குறதுக்கு டைனி டாட்ஸ் ஆஃப் லைட் மாதிரி தான் தெரியும் ஸ்டாரோட லைட் வந்து நம்ம பூமிக்கு ரீச் ஆகிறதுக்கு இட் டேக் அ லாங் டிஸ்டன்ஸ் டு ட்ராவல் ஸ்டாரோட லைட் வந்து எர்த்துக்கு ரீச் ஆகிட்டு இருக்கும் போது லைட் எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் தான் ட்ராவல் ஆகும் அப்போது ஏதாச்சும் ஒரு அட்மாஸ்பியரிக் டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும் போது அதனால தான் வந்து ஸ்டார் வந்து மின்னுது ஸோ நம்ம டார்ச்சில் லைட் அடிக்கும் போது அந்த லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் ட்ராவல் ஆகும் டார்ச்சை நம்ம மூடி மூடி எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மின்னுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் ஸ்டாருக்கு வந்து லைட் ட்ராவல் ஆகி வந்துட்டு இருக்கும் போது அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அந்த லைட்டோட பாத்தில் வந்துச்சு
அப்படினா ஸ்டார் வந்து ட்விங்கிள் ஆகுது. நம்ம எர்த்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நியரஸ்ட் ஸ்டார் வந்து சன், சன்னுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நியரஸ்ட் ஸ்டார் வந்து ஆல்பா சென்டௌரி. சேட்டலைட் அப்படின்னா என்ன? சேட்டலைட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஒரு பிளானட்ல சுத்தி அது ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் இன்ன ஸ்டேபிள் அண்ட் கன்சிஸ்டன்ட் ஆர்பிட்ல. இந்த சேட்டலைட்ல வந்து நேச்சுரல் சேட்டலைட்டும் இருக்கு, ஆர்டிபிஷியல் சேட்டலைட்டும் இருக்கு. நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னா எல்லா நேச்சுரல் ஆப்ஜெக்ட்டுமே எதெல்லாம் ரிவால்வ் ஆகுதோ ஒரு பிளானட்டை சுத்தி எல்லாமே வந்து நேச்சுரல் சேட்டலைட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் மூன், மூன் பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கலாக இருக்கும். இந்த மூன் வந்து ஒரு பிளானட்டை சுற்றி ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குமா? இந்த சோலார் சிஸ்டமில் எல்லா பிளானட்ஸையும் விடையும் செப்ட் மெர்குரி அண்ட் வீனஸுக்கு எந்த மூணுமே கிடையாது. அர்த்துக்கு வந்து ஒரே ஒரு மூன் இருக்குது. ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்னுக்கு வந்து மோர் தென் 60 மூன் வந்து இருக்குது. ஸோ நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ மூன். ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் வந்து இட் இஸ் அ மேன்மேட் சேட்டலைட். நம்ம தான் வந்து அதை ஸ்பேஸுக்கு சென்ட் பண்ணுறோம், ராக்கெட்டை யூஸ் பண்ணி சென்ட் பண்ணி அது வந்து ஆர்பிட்டில் ரொட்டேட் பண்ண வைக்கிறோம் அரவுண்ட் அ பிளானட், எஸ்பெஷலி அர்த். அர்த்தை சுற்றி ரொட்டேட் பண்ண வைக்கிறோம் ஒரு ஸ்டேபிள் அண்ட் கன்சிஸ்டன்ட் ஆர்பிட்டில். வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு சேட்டலைட் எது அப்படின்னா ரஷ்யா வந்து ஸ்புட்னிக் 1 வந்து லான்ச் பண்ணிச்சு. இந்தியா வந்து ஆரியபட்டா அப்படிங்கிற சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணிச்சு. சேட்டலைட்டை நம்ம ஸ்பேஸுக்கு லான்ச் பண்ணக்கூடிய முக்கிய ரீசன் என்ன அப்படின்னா டெலிவிஷன் அண்ட் ரேடியோ டிரான்ஸ்மிஷனுக்காண்டி, டு ஸ்டடி த அக்ரிகல்ச்சுரல் ஈல்ட், டு லொக்கேட் த மினரல் ரிசோர்ஸஸ், வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் ஃபார் லொக்கேட்டிங் அ டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆன் த அர்த்து. ஸோ அர்த்தில் என்னென்னலாம் மினரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது, அதை பற்றி நம்ம இன்னும் எப்படி ஸ்டடி பண்ணலாம், என்னென்ன டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லாம் லொக்கேட் ஆகிருக்கு, வெதர் ஏன் இப்போ மாறிக்கிட்டே இருக்குது, இன்றைக்கி என்ன வெதர் இருக்கும், அடுத்த நாளைக்கு என்ன வெதர் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. ஸோ இந்த எல்லா பர்பஸ்க்காண்டி தான் நம்ம வந்து சேட்டலைட்டை லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கான்ஸ்டலேஷன்னா என்ன, ஸ்டார்னா என்ன அண்ட் சேட்டலைட் பற்றி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ. அண்ட் இந்த வீடியோ பற்றி ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னு நினச்சாலும் யூ கேன் ஆல்சோ சே தட். நான் என்னோடய சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, ஹெமிஸ்ட்ரின்னு எல்லா கான்செப்ட்டு கவர் ஆகிற மாதிரி இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் 6 எல்லா டேர்மும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் 7 அண்ட் ஸ்டாண்டர்ட் 8 ஃபஸ்ட் டேம் அண்ட் செகண்ட் டேம் முடிச்சுட்டு இப்போ நான் தேர்ட் டேம் போட்டுட்ருக்கேன். நான் போகிற நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. யூ கேன் கோ தேர் அண்ட் சீ இட், ஷேர் அமாங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.